வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஒரு வித்தியாசமான ஒரு இயர்ஃபோன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒயர்டு ஹெட்ஃபோன் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் எனக்கு ஹெட்ஃபோன் ரொம்பவே யூனிக்காக இருக்கணும், வித்தியாசமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கான இயர்ஃபோன். ஏன்னா இது உங்களுக்கு ஆக்சிஜன் ஃப்ரீ காப்பர் கேபிளில் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு நத்திங் ப்ராடக்ட் பார்த்துருப்பீங்க, வித்தியாசமாக இருக்கும். அவங்களுடைய ஃபோனாக இருந்தாலும் சரி தான், பட்டாக இருந்தாலும் சரி தான், என்ன ப்ராடக்டாக இருந்தாலும் சரி தான், டிரான்ஸ்பரண்ட்டாக புதுமையாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி யூனிக்கான ஒரு ப்ராடக்ட் தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோகுலார். ஆடியோன்னு வரும்போது அவங்க என்னென்ன பேரில் வராங்கன்னு பாருங்கள். ஆடியோகுலார்னு சொல்லிட்டு அதோட இயர்ஃபோன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வித்தியாசமாக இருக்கும், அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணிடலாம். அதே மாதிரி கேட்ஜெட்ஸ்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்கினா கூகுள் குரூப், வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க, நிறைய கூப்பன் கோடு உங்களுக்கு கிடைக்கும். இனி இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணிடலாம். பொறுமையாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு இந்த ஆடியோ குலரை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை பிரிக்கும்போது இங்கே பாருங்கள், ஒரு பேக்கிங் தந்துருக்குறாங்க. அதை பிரித்தோம்னா ஒயர்டு ஹெட்ஃபோன் இருக்குது. பார்க்குறதுக்கு நத்திங்கோட ப்ராடக்டாக பார்க்கக்கூடிய அந்த ஃபீல் தான் வருது. டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு தந்திருப்பாங்க, அழகாக பார்க்கும்போது புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இந்த இயர்ஃபோனை தவிர யூசர் மேனுவல் இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். அதாவது நத்திங் எப்படி வித்தியாசமாக பண்ணுவாங்களோ அதே மாதிரி பார்த்து பார்த்து இவங்க வித்தியாசமாக பண்ணுவாங்க. இதை யூஸ் பண்ணும்போது மற்றவங்க பார்க்கும்போதும் யூனிக்கான ப்ராடக்ட் மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு ஆகும். டெக்னாலஜி வைஸ் இதில் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதை வாங்கிக்கோங்க. நண்பா, டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா ஓஎஃப்சி ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆக்சிஜன் ஃப்ரீ காப்பர் கேபிளில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதோட தாக்கம் நமக்கு தெரியுது. அதே மாதிரி இவங்க பயன்படுத்தியிருக்கக்கூடிய டிரைவர் 10mm தான் தந்திருக்கிறாங்க. ஹைஃபை ஆடியோ வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு உணர வைக்கிறாங்க. அதாவது பெட் டைப்பரத்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இது எல்லாமே சேர்த்து இணையும் போது நமக்கு அதுக்கேற்ற ஒரு அவுட்புட் வந்து கிடைக்கும். இது எப்படி சொல்லலான்னா, ஜேபிஎலோட ஒயர்டு ஹெட்ஃபோன் நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க. கிட்டத்தட்ட அதோடய ப்ரைஸ் வந்து 400 வரும். அதை விடவும் லெவல் அப்பில் வந்து ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்குமோ அந்த ஃபீலை வந்து இது கொடுக்குது. அதே மாதிரி ஹை குவாலிட்டியில் மைக்ரோஃபோன் தந்துருக்குறாங்க. காதில் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுது. ரெண்டு பேர் ஆஃப் யூ டிப்ஸ் தந்திருந்தாங்க, அன்பாக்சிங்கில் நான் சொல்ல மறந்துட்டேன். தென் அந்த டிசைன்ஸ் வைஸ் பார்க்கும்போது பார்க்குறதுக்கு தனித்துவமாக இருக்குது. அதே மாதிரி இதோட அவுட்புட்டும் தனித்துவமாக இருக்குது. அப்படி தனித்துவமான அவுட்புட்டை வந்து, அதாவது ஹைஃபையாக வந்து பாட்டை வந்து நீங்கள் கேட்கணும்னு அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு விரும்புகிறீங்கன்னா தாராளமாக வாங்கிக்கலாம். டிடிஜி டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏன்னா கொடுக்கக்கூடிய காசுக்கு எல்லாமே ஒர்த்தாக பண்ணியிருக்கிறாங்க. அதனால் குறை என்னால் வந்து கண்டுபிடிக்க முடியலை. டிடிஜியோட டபுள் சர்டிஃபிகேஷன் இதுக்கு தாராளமாக கொடுக்குறோம். கண்ண மூடிட்டு வாங்கிக்கலாம், நல்லாயிருக்கு. யூனிக்கான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த மட்டும் இல்லை, தேவைப்படுறவங்க பை லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் வேணும், இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் ரிவ்யூ பண்ணணுங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. அதிகம் பேர் என்ன விஷயம் கேட்குறாங்களோ அதை எடுத்து நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். நண்பா, கீப் சப்போர்ட்டிங்.